கோட்டையிலிருந்து துபாய்க்கு சென்ற ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் மஸ்கட்டுக்கு திடீரென திருப்பி அனுப்பப்பட்டது. கடந்த 48 மணி நேரத்தில் 3 விமானங்கள் நாட்டின் பல்வேறு விமான நிலையங்களில் அவசர அவசரமாக தரையிறக்கம் செய்யப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. கோழிக்கோட்டிலிருந்து துபாய்க்கு சென்று கொண்டிருந்த ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் B737 என்ற விமானம் விமானத்தின் முன்பகுதியில் உள்ள துவாரம் ஒன்றிலிருந்து தீயெறியும் நாற்றம் வீசியதால் இன்று மஸ்கட் நோக்கி திருப்பிவிடப்பட்டதாக சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகத்தின் அதிகாரி தெரிவித்துள்ளார். இதனையடுத்து மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் இன்ஜின் மற்றும் துணை இன்ஜின் 2 அலகுகளிலும் புகை மற்றும் தீ எதுவும் காணப்படவில்லை. விமானம் பத்திரமாக மஸ்கட்டில் தரையிறக்கம் செய்யப்பட்டது. கடந்த 48 மணி நேரத்தில் சர்வதேச விமானங்களின் 3 விமானங்கள் நாட்டின் பல்வேறு விமான நிலையங்களில் அவசர அவசரமாக தரையிறக்கம் செய்யப்பட்டது. நேற்று முன்தினம் ஹைட்ராலிக் கோளாறு காரணமாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் சென்னை விமான நிலையத்தில் அவசர அவசரமாக தரையிறக்கம் செய்யப்பட்டது. நேற்று அடிஸ் அபாவிலிருந்து பாங்காங் சென்று கொண்டிருந்த எத்தியோப்பியன் ஏர்லைன்ஸ் விமானம் அழுத்தம் காரணமாக கொல்கத்தா விமான நிலையத்தில் அவசர அவசரமாக தரையிறக்கம் செய்யப்பட்டது. அதனையடுத்து அனைத்து விமானங்களும் தொழில்நுட்ப கோளாறு காரணமாகவே அவசர அவசரமாக தரையிறக்கம் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவங்கள் குறித்து விரிவான விசாரணைக்கு சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் உத்தரவிட்டுள்ளது.